ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மேட் தமிழ் அண்ட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ஆர்பன் த ஃபர்ஸ்ட் கில் அப்படின்ற ஒரு பார்ட்டோட செகண்ட் பார்ட் வந்து ட்ரெய்லர் வெளியாயிருக்கு. ஓகேவா? ஏற்கனவே வந்து இந்த ஆர்பனை பற்றி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு ஒன்லைனர் மாதிரி உங்களுக்காக ஒரு சின்ன ஷார்ட் ரிவ்யூவாக அது கொடுக்குறேன். ஓகே, இந்த ஆர்பன் என்ற மூவி எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2009 அப்போ தான் இந்த ஆர்பன் என்ற மூவி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்பன் மூவியில் எஸ்தர் என்ற கேரக்டர் தான் மெயின் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த எஸ்தர் என்ற கேரக்டர் யார் நடித்தாங்கன்னா, இசபெல்லா ஃபர்மேன் என்றவங்க தான் இந்த எஸ்தர் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து எடுத்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தவொன்னே என்ன காமிப்பாங்கன்னா, ஒரு குடும்பம் இருக்கும், ஒரு அம்மா இருப்பாங்க, ஒரு அப்பா இருப்பாங்க, ஒரு பெரிய பையன் இருப்பான், அதுக்கப்புறம் ஒரு சின்ன தங்கச்சி இருக்கும். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அம்மா வந்து கொஞ்ச நாள் கழித்து வந்து ஒரு குழந்தையை தத்தெடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்பனேஜுக்கு வந்து போய் ஒரு குழந்தையை வந்து தத்தெடுப்பாங்க. அந்த குழந்தையோட பேர் தான் எஸ்தர். அவள் பார்க்க வந்து சின்ன பொண்ணு மாதிரி தான் தெரியவா. சரி, ஓகே, இயல்பாக பழகுவா, எல்லாருக்கூடையும் இருப்பா. அவன் தம்பி வந்து கொஞ்சம் சேட்டை பண்ணிகிட்டு இருப்பான், அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுப்பா, எல்லாமே பண்ணிகிட்டு தான் இருப்பான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, எஸ்தரோட ஆக்டிவிட்டீஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும். என்னடா இவ்வளோ வித்தியாசமாக நடந்துக்கிறா, எந்த ஒரு பொண்ணுமே இந்த வயசில் இப்படி வித்தியாசமாக நடந்துக்க வாய்ப்பே கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு எஸ்தரை நினைப்பாங்க. சரி, நினச்ச உடனே என்ன பண்ணலாம், அவங்க அம்மாவுக்கு சந்தேகம் வந்து தெரியும், அவங்க ரூமெல்லாம் போய் செக் பண்ணுவாங்க. அவள் வித்தியாசமான ஆக்டிவிட்டீஸாக இருக்கும், சில வித்தியாசமான டார்க் டிசைஸ் கொண்டவளாக வந்து இருப்பா. சரி, அதை கண்டுபிடிச்ச உடனே கடைசி சீனில் ஒரு கிளைமேக்ஸ் நடக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா அவள் ஒரு 23 பொண்ணு மாதிரி திடீர்னு காமிச்சிருப்பாங்க, பெரிய பொண்ணாக மாறின மாதிரி. அப்படியே அந்த கடை கடைசி ஒரு சைக்கோ கில்லர் கதை மாதிரி போய் ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் படமாக வந்த படம் தான் இந்த ஆர்பன் படம். இந்த ஆர்பன் படம் பார்த்தீங்கன்னா ஒரு 18+ கேட்டகரி தான், அதனால் இந்த கண்டிப்பாக 18 மேலே இருக்கவங்க தான் பார்க்கணும். யாருக்கெல்லாம் இந்த ஹாரர் த்ரில்லர் கேட்டகரினா ரொம்ப பிடிக்குமோ அவங்களெல்லாம் இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஹாரர் த்ரில்லர் கேட்டகரி பிடிக்குன்றவங்க மட்டும் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த எஸ்தர் படம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாரர் த்ரில்லரில் ஓகே நல்ல படம்னே சொல்லலாம். நல்லா சஸ்பென்ஸாகவே போகும். கடைசி சீனில் தான் கிளைமேக்ஸ் தெரியும் போது தான் நல்லாயிருக்கும். ஸோ நீ சஸ்பென்ஸோடு இந்த படத்தை தைரியமாக பார்க்கலாம். இந்த படம் இங்கிலீஷில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டபுள் அவைலபிளாக இல்லை. இந்த படத்துக்கு நான் கண்டிப்பாக ரேட்டிங் 5 ஒரு 4 வரைக்கும் தைரியமாக கொடுக்கலாம். ஓகேவா? இந்த படத்தை நீங்கள் தைரியமாக நம்பி பாருங்கள். ஓகே, இன்றைக்கான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட செகண்ட் பார்ட்டுக்கான ட்ரெய்லர் வந்து வெளியாயிருக்கு. அந்த ட்ரெய்லர் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ட்ரெய்லர் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய் காய்ஸ், தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ காய்ஸ்.